ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேபிஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸு எங்கே வந்து அஃபோர்டபுளாக எடுக்கலாம்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ நாங்கள் வந்து ரெண்டு கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து கிட் ஸ்டாக், இன்னொன்று வந்து ஈஸி பை. ஸோ எல்லாமே வந்து நைட் ட்ரெஸ் மாதிரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கே வந்து ஓகே அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்றத பற்றி தான், குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிட் ஸ்டாக்கில் வந்து சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அவளுக்கு எப்படின்னா, வெளியே போகிறப்போ ஒரு ட்ரெஸ் எல்லா பேபிஸ்க்கும் போடுவோம். ஸோ வீட்டில் இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் போடுவோம். நைட் ட்ரெஸ் எப்போவுமே வந்து வேறு தான் போடுவாள். கை வச்ச டிஷர்ட் மாதிரியும் பேண்ட்டு இல்லை வந்து ட்ரௌசர் அந்த மாதிரி தான் போடுவாள். ஸோ அதனால் வந்து நாங்கள் அடிக்கடி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் அவளுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சில திங்ஸ்லாம் வந்து அவளுக்காக வாங்கியிருக்கோம். அது எல்லாமே ப்ரைஸோடு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபைனலாக வந்து எந்த கடையில் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, குவாலிட்டி எங்கே நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிட் ஸ்டாக்லேருந்து போயிடலாம். ஸோ கிட் ஸ்டாக்கில் வந்து சில ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே ப்ரைஸ் டேக்கோட வாங்கி கிட்டத்தட்ட 1 வீக் மேலே ஆச்சு. வீடியோ எடுக்கணும்னே சொல்லிட்டு பத்திரமாக வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளோ என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேண்ட்டு நல்லா, நாங்கள் எப்போவுமே இன்னொரு விஷயம் என்னென்னா, எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ அவளுக்கு 1.5 வயசு ஆகுது, 1.5 இயர்ஸ் தகுந்த மாதிரி எடுக்க மாட்டோம். 2 to 3 இயர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்குவோம். ஸோ வச்சு போட்டுக்கலாம், அவங்க டக்கு டக்குன்னு பேபிஸ் வந்து வளர்ந்துருவாங்க. அதே சைஸ்க்கு எடுத்தோன்னா வேஸ்ட்டாக போயிடும். வீட்டில் போடுறதானே கொஞ்சம் லூஸாக போட்டாலும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு எடுத்துருவோம். லூஸாக போட்டால் க்யூட்டாக இருப்பாங்க இன்னுமே பேபிஸ், அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக தான் எடுப்போம். ஸோ இந்த பேண்ட்டு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 230 போட்டிருக்காங்க. 230 அளவுக்கு இது வேர்த்தா அப்படின்னா ஓகே, நல்ல மெட்டீரியல் தான், நல்லா குளிர்காலத்துக்கெலாம் போட்டுக்கலாம், நல்லா குளிர் தாங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த பேண்ட்டு இது. இந்த கலர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, க்யூட்டாக இருக்குல்ல கலர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி மைல்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டோம். இந்த பேண்ட்டோட விலையுமே பார்த்திங்கன்னா 230 ருபீஸ் தான். அங்கே எல்லாமே வந்து ஒரு 200 மேலே தான் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, டீசெண்டாக இருக்குது. ஸோ இதுவும் 200 மேலே தான் இருந்துச்சே அந்த கிட் ஸ்டாக்கில் ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ இந்த பேண்ட், இது வந்து ஜாக்கோட செலெக்ஷன், நல்லா பால் விளம்பரத்துக்கு வர பசுமாடு கலரில் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா 430 ருபீஸ். 430 ருபீஸ்க்கு இது வேர்த்தா அப்படின்னா வேர்த்து தான், நல்லாயிருக்கு. பட் ஆனால் நைட் ட்ரெஸ்க்கு நம்ம வந்து ஒரு பேண்ட்டுக்கே 430க்கு இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னா எனக்கு வந்து நோ தான் சொல்வேன். நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் பார்த்து தான் வந்து எடுப்பேன். அதுவும் பேபிஸ்க்கும் போது நைட் ட்ரெஸ்லலாம் நம்ம பார்த்து தான் எடுக்கணும், பிகாஸ் அவங்க டக்கு டக்குன்னு வளர்ந்துருவாங்க, ட்ரெஸ்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதை பார்த்து எடுத்துக்கணும். அது வந்து ஜாக் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பேண்ட் அந்த ஒயலட் கலர் கூட சேர்ந்த வெரைட்டி தான். ஸோ இந்த பேண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து 230 ருபீஸ் போட்டிருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அடுத்து இந்த பேண்ட்டு, இது வந்து அவளுக்கு 10 வயசு வரைக்கும் வச்சு போடலான்னு நினைக்கிறேன். பெருசாக இருக்குது, பார்த்த நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து தூக்கிட்டு வந்துட்டோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 தான். 150க்கு வேர்த்து தான். ஸோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, கீழே வந்து மடிச்சு விட்டு நைட்டு போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்ட்டை எடுத்துட்டோம். வேர்த்து தான், 150 ருபீஸ்க்கு இந்த பேண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பேண்ட் வந்து இவ்வளோ தான் எடுத்தோம், ஒரு 5 பேண்ட் எடுத்திருக்கோம். டிஷர்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த மாதிரி டிஷர்ட் தான் வாங்கியிருக்கோம். கை வச்சு தான் போட்டு விடுவேன் நைட்டு, பிகாஸ் குளிர் அடிச்சுக்கும் இல்லை கொசு கடிக்கும் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த டிஷர்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ். சத்தியமாக இது விலை நான் வாங்குறப்ப பார்த்துருந்தேன், நான் வாங்கியிருக்க மாட்டேன். சும்மா அப்படியே ஒரு அவசரத்தில் எடுத்து போட்டுட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. 400 ருபீஸ்க்கு 300-200 வாங்கினாலுமே இந்த குவாலிட்டியில் கிடைக்குது, பட் 400 ருபீஸ்க்கு இதில் என்ன இருக்குன்னு தெரியல, வாங்கிட்டோம். ஸோ வேறு வழியில் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டிஷர்ட், இது வந்து க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஹக்மி அப்படின்னு போட்டிருந்துச்சு, ஹக் மோர்னு போட்டிருக்கு. அதித்தி வந்து இப்போ ஹக்கி ஹக்கின்னு சொல்லி கேட்குறாள்ல. ஸோ இந்த டிஷர்ட் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அவளுக்காகவே வந்து வந்த மாதிரி ஒரு டிஷர்ட், ஹக் மோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிஷர்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 220 ருபீஸ். ஸோ ஓகே, 220 ருபீஸ்க்கு இது வேர்த்து தான். இது கூட இல்லாமல் ட்ரெஸ் வாங்க முடியாதுல, வேர்த்தாக இருக்குது. அண்ட் இந்த டிஷர்ட் ஜாக்கோட செலெக்ஷன், இது ரொம்ப பிடிச்சிருச்சு பார்த்தோன்னே எங்களுக்கு. ஸோ இந்த டிஷர்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். 250 ருபீஸ்க்கு நல்லா தான் இருக்குது குவாலிட்டியுமே, பனியன் கிளாத்து தான். ஸோ கொஞ்சம் நாங்கள் எப்போவுமே காட்டன் மாதிரி பார்த்துக்கிறதான், கொஞ்சம் ஸ்கின்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஒரு டிஷர்ட், இந்த ஃபைனல் டிஷர்ட், இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 315, 315 ரூபாய் இந்த டிஷர்ட் விலை. வேர்த்தான்னு கேட்டால் எனக்கு தெரியலை, நான் ஒரு 200 ரூபாய்க்குள்ளே தான் பார்ப்பேன் எப்பயுமே, அந்த ரேஞ்சுக்கு தான் வாங்குவேன். இது ஒரு அவசரத்தில் ரெண்டு பேர் சேர்ந்து ஏதோ அள்ளி போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து 315 ரூபாய். ஸோ டோட்டலாக கிட் ஸ்டாக்கில் ஆன விலை மட்டும் 2800 ரூபாய். இந்த 2, 3, 4 டிஷர்ட்
அஞ்சு பேண்ட்டுக்கு 2800 ரூபாய் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கிட் ஸ்டாக்ல நாங்கள் எடுத்தது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அப்படியே டைரெக்டாக போயிடுவோம். டைரக்டாக இது வந்து ஈஸி பையில் வாங்கினது. ஸோ இதில் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ இதுலேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த டவுசர், இது வந்து கொஞ்சம் இல்லை ரொம்ப பெருசாகவே தான் இருக்குது, பட் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்படி நான் வாங்கினேன்னா, இது போட்டுட்டு அவன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வாங்கினேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த டவுசரோட விலை வந்து 149. ஆக்சுவலாக என்னென்னா, எது எடுத்தாலும் 149 மாதிரி ஒரு பேஸ்கெட் போட்டிருப்பாங்களே, அதில் வந்து இதுவும் அதுக்கப்புறம் இந்த டிஷர்ட் இது ரெண்டும் வந்து அங்கே 149 தான் எடுத்தோம் நாங்கள். ஸோ இதுவுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, குளிர்காலத்துக்கெலாம் போட்டு விட்டுக்கலாம். ஸோ அங்கே ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட். ஸோ இது ரெண்டுமே வேர்த் த ப்ரைஸ், 149 இது வேர்த் த ப்ரைஸ் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த க்யூட்டான ஒரு டாப், இது வெளியுமே நம்ம வந்து போட்டுட்டு போய்க்கலாம். ஸோ இது வந்து ட்ரையல் பார்த்து தான் வாங்கினேன், மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன். இது இந்த மாதிரி ஷோல்டர்லாம் இருக்கிறனால அவளுக்கு வந்து செட் ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தவங்களும் செம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த டாப்போட விலை வந்து 299 ருபீஸ்க்கு இந்த ட்ரெஸ் ஒர்த்தான்னு பார்த்தா வெளியே போட்டுட்டு போகிறதுக்கு இது ஓகே, நல்லாயிருக்கு 300 ருபீஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த செட்டு, இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியலை, நான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த ஒரு டிஷர்ட். எவ்வளோ க்யூட்டாக ஒரு செட்டு, இது ரெண்டுமே சேர்த்தி எவ்வளோ தெரியுமா, ஜஸ்ட் 199 ருபீஸ்க்கு இந்த ஒரு செட்டு. இந்த டவுசர் போட்டால் ஃபுல்லாக கால் ஃபுல்லாக எப்படியும் வந்துடும், இந்த சம்மர் சீசனுக்குலாம் இது வர்த்துன்னு தான் நான் சொல்வேன். ஸோ இந்த டிஷர்ட்டும் பெருசாக தான், நாங்கள் எல்லாமே வந்து ஒரு 12-24 மந்த்ஸ் 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்க மாதிரி தான் வாங்குகிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து சூப்பர் வர்த்துன்னு சொல்வேன், 199 ருபீஸ்க்கு. ஸோ இது கூட சேர்ந்த மாதிரி இந்த ஒரு செட்டு வாங்கிட்டோம். நிறையா இருந்துச்சு ஆக்சுவலாக கலெக்ஷன்ஸு. நாங்கள் ஆல்ரெடி என்னென்னா ரெண்டு கடையும் பக்கத்தில் இருந்துச்சுங்க, கிட் ஸ்டாக்கும் ஈஸி பையும். நாங்கள் பெரிய அப்பாட்டக்கிற குழந்தைக்கு வாங்குகிறோம், குழந்தை கடைக்கு போகணும்னு சொல்லி போய் முதல்ல அதை வாங்கியாச்சு. அங்கேயே வந்து பாதி நெஞ்சு வழி வந்துருச்சு, என்னடா கொஞ்சம் தான் எடுத்தோம் இவ்வளோ விலையான்னு சொல்லிட்டு. சரி எதுக்கும் வந்து அந்த கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே எல்லாமே எப்பயுமே நைட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பேபிஸ்க்கு நல்லாயிருக்கும், வெளியே போட்டு போகிற ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்காது ஈஸி வேயில். நைட் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் மெட்டீரியலுமே சூப்பராக இருக்குது, அதே மாதிரி மெட்டீரியல் தான். ஸோ வந்து அங்கே வேர்த்தாக இருக்கும், எதுக்கும் போய் பார்க்கலான்ட்டு போனோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, நைட் ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. சரி ஆல்ரெடி வாங்கிட்டோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆசைக்காக ரெண்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த செட் ஒன்று, பிரின்ஸ்மே க்யூட் க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதுவுமே வந்து 199 தான், 200 ருபீஸ்க்கு வர்த்து தான் நைட் ட்ரெஸ்ஸாக போடுறதுக்கு. ஸோ அவ்வளோதான். எனக்கு பர்சனலாக என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் ட்ரெஸ்ஸில் பேபிஸ்க்கு அவ்வளோவா இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு சில நைட் ட்ரெஸ் அந்த நைட் ஷூட் மாதிரி இருக்கும் தெரியுமா, பேண்ட்டு ஷர்ட்லாம் வந்து அதெல்லாம் 700 ருபீஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு புரியவே இல்லை, 700 ருபீஸ் கொடுத்து சத்தியமாக நான் வாங்க மாட்டேன், அப்படியே வாங்கினாலும் எனக்கு தூக்கம் வராது. பேபிஸ்க்கு அஃபோர்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது, பட் எது எதுக்கு பண்ணணும்ட்டு இருக்குல்ல, வெளியே போட்டு போகிற ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வாங்கலாம் கஷ்டப்பட்டாலும் கூட, பட் வீட்டில் போடுறதுக்கு அவ்வளோ தேவையில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஸோ 200 ருபீஸ் 300 ருபீஸ் ரேஞ்ச்லேயே வந்து வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க பேபிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி ஆன்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கனாலும் எனக்கு லிங்க் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஏன்னா கடையில் போய் போய் அதித்தியோட அநியாயம் தாங்க முடியலை, அங்கே போன கிளிப்பிங் ஏதாவது இருந்தால் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், வச்சு செஞ்சிட்டா. அண்ட் இன்னொரு ட்ரெஸ் எடுத்தோம், அதை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெஸ். இதுவுமே வந்து 2 இயர்ஸ்க்கு போடுற மாதிரி ட்ரெஸ் தான், கொஞ்சம் அழுக்காயிடுச்சு, ஆல்ரெடி போட்டுட்டாங்க மேடம். இது ஷார்ட்ஸில் இன்னைக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க ஷார்ட்ஸ் இந்த ட்ரெஸ் பார்த்துருப்பீங்க. இதுவுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், 299 சம்திங்க்கு தான் வாங்கினோம். ஸோ இதுவுமே வந்து அஃபோர்டபுள் தான். மொத்தமாக ஈஸி பையில் எவ்வளோ பில் ஆச்சுன்னு சொல்கிறேன், ஈஸி பையில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் தான் பில்லே. ஜாக் ஒரு சட்டை வாங்கினாங்க, 1700 ருபீஸ் பில்லாயிருக்கு, அதில் வந்து ஜாக் ஒரு ஷர்ட் வாங்கினாங்க 500 அந்த ரேஞ்ச் கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன், ஏன்னா நிறைய ட்ரெஸ் வாங்கியிருக்கோம்ல அங்கேயும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து ஆன்லைன் வெப்சைட்லலாம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய். சதுக்கி இங்கே அங்கிட்டு இருக்கா, ஆதி ஆதி இங்க பாரு, ஹாய் சொல்லு, ஹாய் பை பை பை.